வணக்கம். ஜெய்சந்திர பிரபாங்கி சேனலுக்கு உங்க எல்லாரையும் மீண்டும் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட சேனல் 5/8/2021 1000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி அந்த யூடியூப் அந்த உலகத்துல ஒரு சின்ன சின்ன ஒரு மெல்லிய பாதத்தை எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கறத உங்ககிட்ட சந்தோஷமா நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான். இந்த சந்தோஷம் யாரு மூலமா கிடைச்சது அப்படின்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க மூலமா தான். நன்றின்னு ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிட முடியாது. நன்றி சொல்றதுக்கு என்ன ஒரு உலகத்துல என்ன ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு வார்த்தை உண்டோ அந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்தினதா நினைச்சுக்கோங்க. இந்த யூடியூப் சேனல் தொடங்குறதுக்கு முழு முதற் காரணமா இருந்த கீதா, என்னோட தோழியும் கூட தங்கையும் கூட, அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க நமக்கு எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறது என்னோட பையன்தான், அவனுக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆரம்ப காலகட்டத்தில் சில தடங்கல்கள் வந்தது. அப்போ தடங்கள் வந்தப்போ அக்கா இந்த மாதிரி நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, ஒரு சின்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி தடங்கல்கள் வரதான் செய்யும். ஒரு மீடியாக்குள்ளே போயிட்டோம் அப்படிங்கிறப்போ நீங்கள் அதெல்லாம் பெருசுப்படுத்தாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யுங்க. ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீம் மெனக்கட வேண்டாம், முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க செந்தில் தம்பி. அந்த கீதா அவங்களோட கணவர் தான், அவங்களுக்கும் அதை ஊக்கப்படுத்தினாங்க ஆரம்ப காலகட்டத்தில், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோட கணவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் எத்தனை எவ்வளோ நேரம் கழித்து வீடியோ எடுத்துகிட்டு எப்போ நான் என்ன பண்ணி கொடுத்தாலும் அவங்க வந்து எதுவுமே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய அம்மா நைனா, நைனாக்கு வந்து இதை பற்றின ஒரு பெரிய புரிதல் தெரிதல் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நம்ம குழந்தை வந்து ஏதோ ஒன்று பண்ணுறா, நம்ம பொண்ணு ஏதோ ஒரு பண்ணுறா, சரி அதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும்னு ஆரம்ப காலகட்டத்தில் அம்மா சமையலெல்லாம் செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணி காமிச்சாங்க. சரி ஏதோ ஒன்று செய்கிறாங்க, நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நைனா நம்ம கூட வந்து ரத்தமும் சதையுமா இல்லை, ஆனால் எப்பயுமே வந்து நம்ம கிட்டேயே உட்காந்து வளர்ச்சிக்கு உதவி பண்ணிட்டு இனிமேலும் வளர்ச்சிக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா நைனாவுக்கு நன்றி. அதுக்கப்புறம் என்னோட சகோதரி விஜயலட்சுமி அவங்க பேரு, அவளோட அவளுக்கு அவங்க கணவருக்கு பாலாஜி அவங்க பேரு, அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவளோட பையன், ஏன்னா பெத்தமான்னா சொல்லுவாங்க, பெரியம்மாக்கு பெத்தம்மா பேரு. சேனல் வந்து எப்படியாவது தன்னோட நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு அவங்கள சப்ஸ்கிரைப் செய்ய சொல்றதாகட்டும், பாலாஜி பாபா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பகிர்ந்துக்கிறதாகட்டும், என் தங்கச்சியும் நிறைய வினக்கிட்டா நல்லா பகிர்ந்துக்கிட்டு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூடுறதுக்கு இவங்க எல்லாரும் காரணமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் சமையல் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெளியே போய் எடுத்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தோழி கற்பகவள்ளி, அவளுக்கும் மிக மிக நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணை வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயந்தான். அதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்த அந்த சரவணன் அண்ணன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க, அந்த அண்ணன், அதுக்கப்புறம் அந்த பாப்பா ஆண்டி, அவங்களோட பண்ணை வீடு தான் அது, அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட முதல் அவுட் ஸ்டேஷன் போயிட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அதுதான் முதல் வீடியோ, அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது என்னோட தோழி தான், அவளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் செஞ்ச நல்ல உள்ளங்கள், அது செஞ்சதோடு இல்லாமல் நம்மளோட ஊக்கப்படுத்துகிற விதமா இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு நம்மளுக்கு யோசனைகள் சொல்லி ஊக்கப்படுத்திட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லாரும் ஓடிட்டே இருக்கோம், ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், இதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி நம்மளோட கமெண்ட்ஸை சொன்னால் சொல்கிறதுங்கிறது நிச்சயமாக பெரிய விஷயம். அது மூலமாக எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு நீங்கள் செலவழி மனசு இருந்தால் மட்டும்தான் அந்த நேரத்தை செலவழி பண்ண முடியும். அதுக்கு ஈடு அந்த உதவிக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறமா நீங்கள் எல்லாருமே, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து பகவான் நினச்சி கொடுத்த ஒரு தேவதைகளாக தான், என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன், தேவதைகளாக தான் என் கண்ணுக்கு தெரியுறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் என்னையால் முடிஞ்ச அளவுக்கு உபயோகமான சில தகவல்கள் சொல்லிட்டு வர்றேன். இனிமேலும் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்குவேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமான நபரை சொல்ல மறந்துட்டேன், விக்கி அம்மாவை மன்னிச்சுக்கோமா. அதாவது இது 3-4 டேக் போயிருச்சு, எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒருத்தரை பற்றி சொல்கிறப்போ இன்னொருத்தரை பற்றி நம்ம மறந்துடுறோம். விக்கி அதாவது நம்மளோட சேனலில் முதல் காலகட்டத்தில் நம்மளுக்கு இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் இருக்கவே இருக்காது. விக்கி தான் அம்மா அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரொடக்ஷன்லாம் செஞ்சு கொடுத்தான். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதாகட்டும் எல்லாம் வந்து மனிஷ்க்கு அவன் தான் சொல்லி கொடுத்தான். அவன் இல்லைன்னா நம்மளுக்கு அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. அவன் ரொம்ப ஒரு அறிவாளியான குழந்தை, அந்த குழந்தையோட வாழ்க்கை வந்து ரொம்ப மிளிர்விக்கப்படணும் மிளிரணும் அப்படின்னு ஒரு வாழ்த்துதலோட அவனுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.